हाई एवरीवन इनकी वो चैप्टर 8 एक्सरसाइज 8.3 क्वेश्चन नंबर 3 पाकलाम इफ ए इज एन इवेंट ऑफ रैंडम एक्सपेरिमेंट सच दैट पी ऑफ ए इज टू पी ऑफ ए बार इक्वल टू 17 इज टू 15 एंड एन ऑफ एस इक्वल टू 640 देन फाइंड फर्स्ट क्वेश्चन एनना पी ऑफ ए बार कैलकुलेट पड़नो एंड देन सेकंड वन अब एन ऑफ ए कैलकुलेट पड़नो சரிங்களா ओके கவனிக்கலாம் கவனிங்க गिवन அவன் என்ன சொல்லிருக்கான் அப்படினா पी ऑफ ए इज टू P of A bar equal to 17 is to 15. நாம எப்படி எழுதலாம் P of A எஸ்ட் எழுதினா நம்ம டிவிஷன்ல எழுதலாம் P of A bar equal to 17 by 15. ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்மென்ட் ஒன்னு இருக்கு என்னன்னா கண்டிஷன் P of A plus P of A bar equal to 1. சோ நான் இப்போ என்ன பண்றேன்னா P of A bar வந்து 1 minus P of A அப்படி நான் எழுதிக்கிறேன். ஓகேங்களா ஓகே அப்ப என்ன பண்ணலாம் P of A divided by இதுக்கு வந்து என்ன எழுதலாம் 1 minus p of a which is equal to 17 by 15. Next na enna pandren cross multiply pannikonga pa. So 15 into p of a which is equal to 17 into 1 minus p of a. Appo next enna pannalam just idu ulla multiply pannunga. So 15 into p of a which is equal to 17 minus 17 p of a. Ippa nam enna pananum appadina nammalku vandu p of a vella ore side kondu vandrunga. अब वो एपड़ी वो 15 पी ऑफ ए प्लस माइनस राइट हैंड लेफ्ट हैंड साइड वरुद प्लस 17 पी ऑफ ए व्हिच इज इक्वल टू 17 अब उन्न 32 पी ऑफ ए व्हिच इज इक्वल टू 17 पी ऑफ ए इक्वल टू 17 बाय मल्टिप्लिकेशन की डिनोमिनेटर वरुद डिविशन मारी व्हिच इज इक्वल टू 17 बाय 32 राइट इन क्वेश्चन अब पी ऑफ ए बार इन्ना अब डिंस उल्ली केटर कांग चलिंगला आप इंदर स्टेटमेंट यूज़ पनी कोंग आप इन्ना पनला पी ऑफ ए बार इक्वल टू 1 माइनस पी ऑफ ए आप इन्ना अब डेल दला 1 माइनस पी ऑफ ए पेनन कंडपुर चरकों 17 बाय 32 विच इज़ इक्वल टू 32 माइनस 17 बाय 32 उल्ल केन्ना वरुण पा 15 बाय 32 इद्दा वंदे नम्रोड़े पी ऑफ ए बार उड़े वैल्यू சரிங்களா ஓகே ரைட் செகண்ட் क्वेश्चन என்ன எழுதி இருக்காங்கன்னா n of a ஃபைண்ட் பண்ண சொல்லி இருக்காங்க இப்போ நாம n of a எப்படி எழுதலாம் just பாருங்க p of a ல இருந்து எழுதுவோம் p of a ஓட வேல்யூ என்னன்னா 17 by 32 சரியா இப்போ p of a எப்படி எழுதலாம் நாம n of a by n of s இது வந்து ஸ்டேட்மென்ட் இப்போ நாம என்ன எழுதலாம்னா p of a அப்படினா நாம அதை எப்படி எழுதுவோம்னா n of a by n of s னு எழுதலாம் இப்ப p of b அப்படினா நாம அதை எப்படி எழுதலாம்னா n of b by n of s அப்படினு எழுதலாம் சோ அந்த மாதிரி அதுல இருந்து தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த விதைய நெக்ஸ்ட் என்ன நமக்கு n of a ஓட வேல்யூ வேணும் சரிங்களா அப்ப n of a divided by n of s என்னன்னு தெரியணும் இல்லீங்களா சோ n of s ஓட வேல்யூ என்ன அப்படினா 640 ரைட் பாருங்க which is equal to 17 by 32 இது நமக்கு சம்லயே கொடுத்திருக்காங்க அப்ப n of a ஓட வேல்யூ வேணும் சோ 640 into 17 divided by 32 சோ நம்ம கேன்சல் பண்ணலாமா 1 டைம் ஹியர் 220 n of a equal to 20 into 17 2 into 17 என்ன 34 ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம் சோ n of a ஓட வேல்யூ என்னன்னா 340 சோ ரொம்ப டிஃபரண்டான क्वेश्चन कंडीपा वो टू मार्क्स सम्स वो सब डिविशन ओना के मे बी रे सब डिविशन सर्दापे केकल पारें पड़े अब पी ऑफ ए इक्वल टू पी ऑफ ए बार पी ऑफ ए इज टू पी ऑफ ए बार अंत कंडीशन यूस पड़ी अंत कंडीशन कुत्तरक्रांग इज टू सिंपल वंदिशनाले नम ऑटोमेटिका नम पड़ो डिवैडकन सर जस्ट इत क्रॉस मल्टिप्ले पड़े इत वो नम्बर यूशल मेतडा सर पुदा ये ट्रे पड़े पड़ी पी ऑफ एवो वैल्यू फैन पड़िया அடுத்ததா நம்ம क्वेश्चन அவ என்ன கேட்டிருக்காங்க அப்ப p of a bar ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க சோ அதுக்கு நான் இந்த அபோ கண்டிஷன் யூஸ் பண்ணிட்டேன் அடுத்து என்ன அப்படினா n of a ஓட வேல்யூ வேணும் சோ n of a வந்து நமக்கு தெரிஞ்ச கண்டிஷன் யூஸ் பண்ணி n of a ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு சரிங்களா புரிஞ்சுதுங்களாப்பா क्वेश्चन नंबर 4 ஏ காயின் இஸ் டாஸ்ட் வித் ரைஸ் வாட் இஸ் தி probability of getting two consecutive tiles அதாவது என்னன்னா ஒரு காயின் வந்து 3 டைம் வந்து நம்ம टास्क பண்றோம் அப்ப நமக்கு என்ன क्वेश्चनனா 2 கன்சிகியூட்டிவ் டைல் அதாவது ரெண்டு தலை அடுத்தடுத்து இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா அப்ப ஒரு காயின் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 2 2 காயின்ஸ்னா சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 4 3 காயின்ஸ் அப்படினா சாம்பிள் ஸ்பேஸ் வந்து என்னன்னா 8 சோ ஃபர்ஸ்ட் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம சி எழுதிக்கங்க ஒரு டைம் டாஸ்க் பண்றோம் சோ சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சு எழுதிக்கலாம் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரீ டயகிராம் தான் அப்ளை அந்த மெத்தட் தான் போட்டுருக்கேன்
right? Okay, ipo na sample space eludhunga. H H H H H T H T H H T T. Next enna na T H H T H T T T H T T T. சரிங்களா நம்ம प्रीवियस எக்ஸாம்பிளே பார்த்துட்டோம் so sample space என்னன்னா n of as மறக்காம எழுதணும் இங்க s போடுங்க n of s னா எவ்வளவு இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுதணும் எவ்வளவு இருக்கு 2 4 6 8 so n of s அப்படிங்கிறது 8 so நம்ம n of s அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம கவுண்ட் பண்ணி எழுதறது தான் n of s ரைட் இப்போ நம்ம क्वेश्चन என்ன கேட்டிருக்கோம் அப்படினா what is the probability of getting two consecutive tails அடுத்தடுத்து இரண்டு தலைகள் இருப்பதற்கான நிகழ்தகவுன்னு கேட்டிருக்காங்க அப்ப நாம எப்படி எழுதலாம் let a be the event of getting two consecutive tails அப்ப நாம என்ன பண்ணலாம் பாருங்க a equal to two consecutive tails அடுத்தடுத்து இப்ப பாருங்க இது வராது வராது இது வராது பாருங்க இது வருமா ஒரு டெய்ல் ஒரு தலை விழுந்து மறுபடியும் அடுத்து என்ன ஆயிருக்கு டெய்ல் விழுந்திருக்கு அப்ப h t t நெக்ஸ்ட் பாருங்க t h h வராது t h t வராது ஏனா ஒரு t அதுக்கு அப்புறம் ஒரு ஹெட் விழுந்துருச்சு அப்புறம் தான் t வந்திருக்கு சோ இதும் வராது நெக்ஸ்ட் இத எழுதலாமா t t h பாருங்க ஒரு டெய்ல் அடுத்து ஒரு டெய்ல் அப்புறம் ஹெட் சரிங்களா அடுத்து என்னன்னா பாருங்க இங்க கன்சிகியூட்டிவ் டெய்ல்ஸ் ஒரு டெய்லுக்கு அப்புறம் ஒரு டெய்ல் வந்திருக்கு சோ இதும் வரும் அப்ப n of a எவ்வளவு 3 p of a equal to இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா n of a by n of s which is equal to n of a ஓட வேல்யூ என்னன்னா 3 n of s ஓட வேல்யூ என்னன்னா 8 சோ p of a equal to 3 by 8 Therefore, probability of getting two consecutive tails equal to என்ன அப்படினா 3 by 8 இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணிக்கணும் ட்ரீ டயகிராம் போட்டு சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கோங்க இது எழுதினீங்களாலே உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்கப்பா அடுத்து அவங்க क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்களோ அந்த क्वेश्चनக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் எழுதணும் ஃபர்ஸ்ட் நல்லா நீட்டா படிச்சீங்கனாலே அந்த क्वेश्चन நல்லா ஒன்ஸ்க்கு 2 டைம் ரீட் அவுட் பண்ணீங்களே உங்களுக்கு எப்படி போறதுங்கற ஆன்சர் கிடைச்சிரும் ஐடியா கிடைச்சிரும் சோ நீங்க அதை வச்சு நீங்க ப்ரோசீட் பண்ணிரலாம் ஓகேங்களா இன்னைக்கு வீடியோல வந்து क्वेश्चन நம்பர் 3 and 4 பார்த்தோம்ப்பா கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு சம்ஸ்மே வந்து புரிஞ்சிருக்கும் அப்படினு சொல்லி நினைக்கிறேன் சோ சுகா மேக்ஸ் சேனல் என்ன பண்றீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க थैंक यू